ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைய தினம் நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக தசாபுத்திகளுக்கு என்னென்ன பரிகாரம்ன்றதை பற்றி பார்த்து வந்தோம். நான் சொல்லியிருக்கிறேன், ஜாதகத்தில் மூன்று விதமான விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று ஜாதக பலன், ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறத வச்சு சொல்லக்கூடிய பலன், ஜாதக பலன். கோச்சார பலன், நீங்கள் பிறக்கேக்குள்ளே இருந்த கிரக நிலை தான் உங்களோட ஜாதக கட்டம். ஆனால் இன்றைக்கு அப்படியே இருக்குதோ, அதுக்கு பிறகு சூரியன் மாறிட்டது, சந்திரன் மாறிட்டது, சனி மாறிட்டது. அப்போ இன்றைக்கு நீங்கள் பலன் கேட்குற இந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய பலன்கள், கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சொல்லும் பலன் கோச்சார பலன். மூன்றாவது தசாபுத்தி பலன், நீங்கள் என்ன திசையில் பிறந்தீங்கள், இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடிக்கொண்டு இருக்குது, இதை வச்சு சொல்லுது. இந்த மூன்றையும் கலந்து தான் ஜோதிட பலன் சொல்லணும். இன்றைக்கு நான் செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னா, இந்த மூன்றாவது விஷயம் தசாபுத்தி பலனில் இன்றைக்கு உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அந்த திசைக்குண்டான பரிகாரத்தை நீங்கள் எப்படி எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா தசாபுத்தி வந்து கொஞ்ச நாள் நடக்கிறது இல்லை, சுக்கிர திசை 20 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சுக்கிர திசை நடக்கக்கூடியவர்கள் 20 வருஷத்துக்கு செய்யணும். சூரிய திசை 6 வருஷத்துக்கு இருக்கும், சனி திசை 19 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ தசாபுத்திக்கு என்ன பரிகாரத்தை செய்ய வேண்டும், நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட திசை நடக்கக்குள்ள அந்த திசையினால் உங்களுக்கு துன்பம் வர வேண்டி இருந்தால் அந்த துன்பங்கள் குறைந்து வரும். அந்த திசையினால் உங்களுக்கு நன்மைகள் நடவர வேண்டி இருந்தால் அதிகமான நன்மைகள் நடக்கும். அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். சரி, குரு திசை மட்டும் நேற்று உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கு சுக்கிர திசை, சுக்கிர திசை எவ்வளோ நாள் நடக்கும், 20 வருஷம். உள்ளதுக்குள்ளேயே அதிகமான திசை சுக்கிர திசை. சுக்கிர திசையை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் சுக்கிர திசை வராது. உங்களுக்கு 9 கிரகத்தினுடைய தசாபுத்தியும் வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 120 வருடம் உயிர் வாழ வேண்டும். நாங்கள் இப்போ 120 வருஷம் இருக்கமா, இல்லை, 70-80 வயசில் செத்துட்டோம். 80 வயசில் இறந்து போனால் 90, 100, 110, 120, இன்னும் 40 வருஷம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எங்களுக்கு நடக்காது. நாங்கள் 100 வயசு மட்டும் இருந்தால் கூட 20 வருஷ தசாபுத்தி இல்லாமல் போகும். சரி, அப்போ இந்த சுக்கிர திசை என்பது எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு வந்தாலும் 70 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வரும், அதனால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் பிறந்த உடனே சுக்கிர திசை வரும், அதனால் எந்த பயனும், 10 வயசுக்குள்ளே சுக்கிர திசை முடிஞ்சிடும், எந்த பயனும் இல்லை. நாங்கள் பிறக்கக்குள்ளேயே சுக்கிர திசை 10 வருஷம் முடிஞ்சு மிச்ச 10 வருஷத்தில் சுக்கிர திசை, 10-20 வருஷம் சுக்கிர திசையில் 10 வருஷம், அதுவும் இளமை பருவம் இல்லை. தக்க வயதில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே சுக்கிர திசை உங்களுக்கு வருமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால், யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால், யோகியாக இருந்தால், அதாவது எல்லா ஆதிபத்தியம் கொண்டிருந்தால், பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்தால் சுக்கிரனுடைய யோகம் அள்ளி கொட்டி கொண்டு வரும். சரி, இப்போ சுக்கிர திசை நடக்கிறாக்கள், சுக்கிர திசையில் வெள்ளியில் வைரக்கல் வைத்து மோதிரம் போடலாம். வசதி உடையவர்கள் வைரக்கல் வைத்த மோதிரத்தை வெள்ளியில் செய்து வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம். சுக்கிர திசை வலதுகை மோதிர விரலில் சுக்கிர திசை நடக்கும். பசுவுக்கு அடிக்கடி உணவு கொடுத்து வாருங்கள். சுக்கிர திசை பூராக சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய பொழுதெல்லாம் பசுவுக்கு உணவு கொடுத்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடை செய்து வந்தால் சுக்கிர திசையினால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னும் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர திசையில், சுக்கிர வாரம்ன்றது வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரைன்றது காலையில் 6-7, இந்த நேரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வந்தால் சுக்கிர திசையினால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் மேலோங்கி காணப்படும். அப்படி இல்லை, சுக்கிர திசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற திசையாக இருந்தாலும் ஒரு நேரம் கூட ஜாதகத்தில் பாதகாதிபதி சுக்கிரன் எனக்கு சுக்கிர திசை துன்பத்தை தருது, அந்த துன்பங்கள் குறையும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. சுக்கிர திசை நடக்கிற காலம் பூரா பின்னேரம் 6 மணி to 7 மணி, காலையில் 6 to 7 மணி சுக்கிர ஓரையில் காலையில் வீட்டு வாசலில் நெய்தீபம் 2 ஏற்றி வையுங்கள். சுக்கிர திசை உங்களுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு தான் இருந்தேன். வீட்டு வாசலில் 2 பக்கமும் வலதுபுறமும் இடதுபுறமும் 2 நெய்தீபத்தை காலை 6 to 7 மணி
மாலை 6-7 மணி காலையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏற்றி வைத்து வாருங்கள். உங்களுக்கு சுக்குட திசையினால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் வளர்ப்புற வெள்ளிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்து வாருங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை செய்யுங்கோ, அதே மாதிரி வளர்புறை வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வந்தால் 2 தேய்புறம் 2 வளர்ப்புற வரும் அநேகமாக. இப்போ வளர்புறையாகவும் இருக்க வேண்டும், வெள்ளிக்கிழமையாகவும் இருக்க வேண்டும். அன்றைக்கு பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் சுக்கிர திசையினால் வரக்கூடிய தீமைகள் குறையும், சுக்கிர திசையினால் வரக்கூடிய நன்மைகள் அதிகரித்து காணப்படும். 20 வருஷம் சுக்கிர திசை நடக்கும். அநேகமாக சுக்கிர திசை பல பேருக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தும், அதிர்ஷ்டங்கள் பலவற்றை சுக்கிர திசை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர திசை வாரது ரொம்ப விசேஷம். அதுவும் தகுந்த வயதில் வாரது அதை விட விசேஷம். அப்படி வந்தால் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்க. சரி, அடுத்தது சனி திசை. 19 வருஷம் சனி திசை. சுக்கிர திசைக்கு அடுத்த பெரிய திசை 19. சுக்கிர திசை 20 வருடம், சனி திசை 19 வருடம். அடுத்தது சனி திசை. சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் அநேகமாக துன்பங்களும் துயரங்களும் காரிய தடைகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் கெட்ட பெயர்களும் ஆரோக்கிய குறைவுகளும் இடது பக்கத்து உறுப்பில் நோய் வரும், கால் பாதம் அடிவயிறு இதுகள் பாதிக்கப்படும், ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும், உற்சாகமிழந்து காணப்படுவீர்கள், சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கும், முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க பார்ப்பீர்கள், நேர காலம் தெரியாமல் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்த முடியாமல் போய்விடும், அவமானங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும், எங்களுடைய பெயர் தேவையற்ற விமர்சனத்துக்குள்ளாகும், காரியத்தில் தடை ஏற்படும், சனிக்கு பேரே மந்தன், எல்லாம் மந்தமாக போய் கொண்டு இருக்கும். சரி, இப்போ சனி திசை நடந்தால் கால பைரவருக்கு திராட்சை பழத்தை நெய்வேதனமாக வைத்து பூஜை செய்து வாருங்கள். பைரவருக்கு கரும் திராட்சை, ஒரு திராட்சை இருக்குது பச்சை கலரில், இன்னொன்று இருக்குது கருப்புன்னா டார்க் கலரில் இருக்கும், அந்த கரும் திராட்சையை கால பைரவருக்கு நெய்வேதனமாக வைத்து பூஜை செய்து வாருங்கள். சனிக்கிழமையில் செய்யலாம், அல்லது தேய்புறை அஷ்டமியில் செய்யலாம், அல்லது வளர்புறை அஷ்டமியில் செய்யலாம். சனீஸ்வரனுக்கு திராட்சை பழம் நெய்வேதனம் செய்து பூஜை செய்து வாருங்கள். பாம்பு புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் அந்த பாம்பு புற்றுக்கு பாலபிஷேகம் செய்கிறது, மஞ்சள் தூள் தூவுறது, இது ரெண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாம்பு புற்று உள்ள ஆலயங்களுக்கு சென்று அந்த பாம்பு புற்றுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம், மஞ்சள் தூவலாம். இதை மாதிரி செஞ்சு கொண்டு வாங்குவோம். கால் ஊனமுற்றவர்கள் எப்போவுமே ஏழரைச்சனி நடந்தாலும் சரி, அஷ்டமச்சனி நடந்தாலும் சரி, கண்டச்சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டமச்சனி நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, சனி புத்தி நடந்தாலும் சரி, கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நான் எப்பவும் சொல்கிறது ஒற்றை செருப்பு தானத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வேற, அவருக்கு ஒரு கால் இருக்குது, ஒரு கால் இல்லை, ஒரு கால் இல்லை, ஒரு கால் இருக்குது, அவருக்கு வலது கால் இருந்தால் வலது காலுக்கு போடக்கூடிய செருப்பை தானமாக கொடுங்கோ, இடது காலில் அவருக்கு இல்லை போடும் அந்த செருப்பை தலையை சுற்றிட்டு ஆற்றுல போடுங்க, அவருக்கு இடது கால் இருந்தால் இடது காலுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்கோ, வலது செருப்பை தலையை சுற்றி கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலேயோ போடுங்க. ஒத்த கால் உள்ளவர்களுக்கு ஒரு செருப்பை தானமாக கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷம். கால் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, நொண்டி நொண்டி நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக், ஒரு கைத்தடி ஒன்று தேவை. அந்த கைத்தடியை நீங்கள் வாங்கி கொடுத்தா அதை அவர் பாவிக்க 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 உங்களுடைய சனீஸ்வரனுடைய தோஷம் நீங்கும். எப்பவும் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், அதாவது காலில் முக்கியமாக ஊனமுள்ளவர்கள், நொண்டிகள், முடவர்கள், இந்த மாதிரி ஆக்களை கண்டால் ஒரு நாளும் பின்வாங்காதீங்கோ. மினக்கட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபாவை போடுவதை வளமையாக வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நீங்கள் அவசரமாக இருந்தாலும் கால் ஊனமுற்றவர்கள் உங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்டால் அதுவே பெரிய ஒரு பிராப்தம்னு நினச்சிக்கொண்டு உடனடியாக காசு கொடுங்க. கால் ஊனமுற்றவர்கள்ட்ட பேரம் பேசாதீங்க. முடிந்தளவு உதவிகளை செய்யுங்கள். உடுப்பு வாங்கி கொடுக்கலாம், ஒரு குடையை வாங்கி கொடுக்கலாம், கைத்தடி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம், செருப்பு வாங்கி கொடுக்கறது அதை விட விசேஷம். சரி, கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். முதியோர்கள் இல்லம், முதியோர்கள் இல்லமென்று அதாவது முதியோர்களை, அனாதைகளை, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களை கவனிக்கக்கூடிய இல்லங்கள் இருக்குது.
முடிந்த அளவு சனி திசை அல்லது புத்தி அல்லது ஏழரை சனி அட்டமத்து சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டமச்சனி நடப்படையக்கூடியவர்கள் இந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு செய்து ஒரு நேர உணவை அங்கே உங்களால் முடிந்த அளவு முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதே நேரத்தில் ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதுக்குள்ள நல்லெண்ணெயை ஊற்றி அதில் உங்களோட முகத்தை நல்ல வடிவாக பார்த்துட்டு அதை ஆலயத்தில் உள்ள பிராமணர்களுக்கு தானமாக கொடுங்கள். இதுவும் ஒரு பெரிய விஷயம். இரும்பு சட்டியோண்டு வாங்குவோம், இரும்பு சட்டி அந்த தாச்சி மாதிரி ஒரு இரும்பு சட்டியை வாங்குவோம், அதுக்குள்ளே ஒரு போத்தல் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அந்த நல்லெண்ணெயில் யாருக்கு சனி திசை புத்தி நடக்குதோ தங்களுடைய முகத்தை வடிவாக பாருங்கோ, பார்த்துட்டு அந்த நல்லெண்ணெய் சட்டிக்கு உங்களுக்கு வயதளவு காசை போடுங்க. உங்களுக்கு 21 வயசா 22 காசை போட்டு பிராமணர்களுக்கு அந்த நல்லெண்ணெயை சட்டியோட தானமாக கொடுத்து விடுங்கள். இதெல்லாம் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்தது ராகு திசையை பற்றி சொல்ல போகிறேன். ராகு திசை நடந்தவர்கள் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள். ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது ராகுவுக்கும் சரஸ்வதியும். சரஸ்வதியை வழிபாடு செய்யுங்கள். கோமேதகம் என்று சொல்லக்கூடிய கல்லை வெள்ளியில் அணிந்து மோதிரமாக போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ஜோதிடர் சொல்லிட்டார், தம்பி உனக்கு ராகு திசை தொடங்கிட்டு இருந்து உடனே நீங்கள் கோமேதகத்தை வெள்ளியில் போட்டு மோதிரமாக போடலாம். கேது திசையில் நடக்கக்கூடியவர்கள் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்து வாருங்கள். என்ன நேர்களே, உங்களுடைய தசா புத்திக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடைபிடித்து நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.